அதிமுகவை சேர்ந்த திரு செம்மலை அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடரும் பாஜக ஊடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து? அதாவது எங்கள் தரப்பில் நாங்கள் ஆரம்பத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது வருகிற நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் கூட்டணியில் இடம்பெறுகிறோமா இல்லையா என்பதை எங்களுடைய கட்சி தலைமையும் அதேபோல தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையும் தேர்தல் நேரத்திலே முடிவெடுக்கும் என்று நாங்களும் சொல்லி வந்திருக்கிறோம். அதை போல அதே அடிப்படையில் நேற்றைக்கு மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கட்சியினுடைய கூட்டணி தொடர்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே வருகிற நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அது பாரத பிரதமர் மோடிக்கு தேர்தலாக 2024 நாங்கள் கருதினாலும் அந்த தேசிய அளவிலே நடைபெறுகின்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஏதாவது ஒரு தேசிய கட்சியிலே இடம்பெறுவோம். காரணம், எங்களுக்கு தமிழகத்திலே அரசியல் எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய கட்சியான காங்கிரஸோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறது. எனவே நாங்களும் தேசிய அளவில் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி அமைப்பது நாடாளுமன்ற தேர்தலுக்காக இருக்கிறது. எனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் சொன்னதைப் போல பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று அந்த உறவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அது இரண்டு தலைவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தலைவர்கள் சொல்லியதை நாங்களும் கொண்டிருக்கிறோம். அதேபோல 2026 தேர்தலை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தல் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தேர்தல், அதேபோல மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கான அந்த தேர்தல், அந்த தேர்தலை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அமையும். எனவே அந்த வகையில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணி தொடரும், சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில கூட்டணி உருவாகும். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி.